நம்முடைய சூரிய குடும்பத்திலேயே கிரகங்களை விட கிரகங்களை சுத்தி வர நிலவுகள் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஜூபிட்டரே எடுத்துக்கோங்க, 72-80 சொல்லி அச்சு தூக்கி போயிட்டே இருக்கேன். சோ இந்த மாதிரி நிலவுகள் அதிகமா இருந்தாலும் நம்முடைய சூரிய குடும்பத்துல நிலவுகளே இல்லாத ரெண்டு கிரகம் இருக்கு, புதன் கிரகமும் வெள்ளி கிரகமும். இதுல முக்கியமா நம்முடைய வெள்ளி கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரியே இருக்க ஒரு கிரகம், நம்ம பூமியோட ஈவில் ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் நம்ம பூமி மாதிரியே இருந்தாலும் பூமியில இருக்க எந்த ஒரு விஷயமுமே அந்த பக்கம் வெள்ளி கிரகத்துல பாத்தீங்கன்னா இல்ல. அது மட்டும் இல்லாம நம்முடைய சூரிய குடும்பத்திலேயே ரொம்பவே சூடான கிரகம்னா கண்டிப்பா வெள்ளி கிரகம் தான். இப்படிப்பட்ட அந்த வெள்ளி கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவுகள் இல்லைங்கிற விஷயம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியும். ஆனா 1652 வருஷத்துல கசினி அப்படிங்கிற ஒரு மிக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஒருத்தர் தன்னோட தொலைநோக்கு மூலியமா இந்த வெள்ளி கிரகத்தை பார்க்கும்போது அந்த வெள்ளி கிரகத்தை சுத்தி ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா வட்டமிடுறதை வந்து கவனிச்சிருக்காரு. ஸோ இந்த பொருள் கண்டிப்பா நம்ம வெள்ளி கிரகத்தோட நிலவா தான் இருக்கணும்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஏகப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷ காலங்களா தொடர்ந்து வெள்ளி கிரகத்தை கவனிக்கும் போது நம்ம வெள்ளி கிரகத்தை சுத்தி ஒரு பொருள் வளம் வருது, அது கண்டிப்பா நிலவா தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது மட்டும் இல்லாம அந்த நிலவுக்கு எகிப்சியன் இளவரசியோட பெயரான நீத் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து பாத்தீங்கன்னா சூடியிருக்காங்க. ஸோ இந்த வெள்ளி கிரகத்துக்கு நீத் அப்படின்னு சொல்லி ஒரு நிலவு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 வருஷங்கள் வந்து நினைச்சிருக்காங்க. இதற்கான குறிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்புகளை எடுத்தவங்க எல்லாருமே மிகவும் புகழ்பெற்ற மிகவும் பெரிய விஞ்ஞானிகளா இருக்க அந்த சமயத்தில் இவங்களோட குறிப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒதுக்கி தள்ளிட முடியாது. சில விஞ்ஞானிகள் தங்களோட தொலைநோக்கில மேபி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி மேபி அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டா இருக்கலாம். நம்ம சூரியனை 283 வருஷங்களுக்கு ஒரு தடவை சுத்தி வர ஒரு விண்கல் வெள்ளி கிரகத்தோட பாதையில இடையூறா வந்திருக்கலாம். அதை தான் வெள்ளி கிரகத்தோட நிலவா நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் செஞ்சுருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜி படி அந்த பொருள் என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஸோ 283 வருஷங்கள்னு சொல்லி பேசும்போது 2050 திரும்பவும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தால் தான் அந்த பொருள் என்னன்னு சொல்லி நம்மளால கிளியராக கெஸ் பண்ண முடியும். அப்படி கெஸ் பண்ணாலும் கடைசி வரைக்குமே அந்த ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம வெள்ளி கிரகத்தோட நிலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ வெள்ளி கிரகம் கடைசி வரைக்கும் சிங்கிள் தான்.